வீண் எண்ணங்கள் பற்றி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா பாப்தாதா மீட். அப்போது எனக்கு சிந்தனை ஓடிட்டு இருந்தது, நமக்கு இப்போ சில நேரத்தில் வீண் எண்ணங்கள் வரலாம், இருந்தாலும் பரவாயில்லை, வரக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாரு, இருந்தாலும் வீண் எண்ணங்கள் நமக்கு வரலாம் பரவாயில்லை. ஏன் அப்படின்னா, அந்த வீண் எண்ணங்கள் வந்த உடனே இது வீண் எண்ணங்கள் எனக்கு வரக்கூடாதுன்ற அறிவாவது நமக்கு இருக்குல்ல. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வீண் விஷயங்கள் அப்படின்னே தெரியாதே, இது வீண் பேச்சு, இது வீண் செயல்கள் அதுவும் தெரியுது. எண்ணங்கள் விடுங்க, வேஸ்ட்டுன்னா என்னன்னே தெரியாது, வேஸ்ட்லேயே இருக்கிறாங்க. ஆனால் அட்லீஸ்ட் நாம் என்ன பண்ணிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம், இது வேஸ்ட்டு வேஸ்ட்டு பேச்சு வேண்டாம், இது வேஸ்ட்டு செயல்கள் வேண்டாம், இது வேஸ்ட்டு தாட்ஸ் வேண்டாம். அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோன்னா அடுத்தது என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக இல்லையா, அதை எடுத்த உடனேமா வீண் எண்ணங்கள் அப்படி கட் ஆகிடும் இல்லையா. அந்த வீண் எண்ணங்கள் அல்லது பாபா வந்து சொல்கிற மாதிரி நம்ம நடக்கணும்னா அதுக்கு நிறைய தினம் கேட்டுடலாம் முரளி, அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த புண்ணிய கர்மத்தினுடைய சேமிப்பு எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ என்ன ஆகும், சும்மா முரளி கேட்டோ வீண் எண்ணங்கள் நடக்கக்கூடாதுன்னு அப்படி இருந்துடாது இல்லையா. அந்த சேமிப்பு இருக்கணும், புண்ணிய கர்மத்தினுடைய சேமிப்பு, புண்ணியத்தின் சேமிப்பு அது நிறைய இருந்தது அப்படின்னா நீங்கள் வேணால் பாருங்களேன், வீண் எண்ணங்கள் வரவே வராது. என்ன நடந்தாலும் அதை பற்றி முயற்சி பண்ண வேண்டாம். செய்து வச்சுருந்தோ அப்படின்னா பேங்க்கில் நிறைய பணம் இருக்குன்னா, இப்போ உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் 500 ரூபாவோ 5000 ரூபாவோ வந்து டெபிசிட் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், பேங்க்குக்கு போகலாம், பணம் விட்ரா பண்ணலாம், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அதனால் அந்த சேமிப்பு, புண்ணியத்தினுடைய சேமிப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு வீண் எண்ணங்கள் வராது, பயமும் வராது. சில பேர் சொல்லுவாங்க பயம் வருது, அந்த வெளியே அந்த நிகழ்ச்சிகள் நடக்குது இல்லையா அதை பார்த்து எனக்கு பயம் வருதுன்றாங்க. பயம் அதில் இல்லை இல்லையா, அங்கே ஒரு ஆக்சிடென்ட் பார்த்து இவங்க பயப்படுறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், நாளைக்கு எனக்கும் இது போல் நடந்துருமோ அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகிடும், பயம். புண்ணிய கணக்குடைய சேமிப்பு இருந்தது நம்ம என்ன பண்ணுவோம் இல்லையா, அதை பற்றி நினைக்கிறது இல்லை, எனக்கே நடக்கும்ல, அவங்களுக்கு அந்த எண்ணமே வராது. அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, போய் இவங்க உதவி செய்வாங்க. ஜாது சாதாரணம்னு நினைக்காதீங்க, முரளினுடைய கொஞ்சம் அந்த வீண் எண்ணங்கள் வரும்போது ஒரு முரளி பாயிண்ட்ஸ் நினைக்க ஆரம்பித்த உடனே அந்த வீண் எண்ணங்கள் இடம் தெரியாமல் போயிடும். அவ்வளோ சக்தி பகவானுடைய மகா வாக்கியங்களில் இருக்குது இல்லையா.